வசந்த் டிவி நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து மில் மேக்கர் கோலா உருண்டை தான் நம்ம பண்ண போறோம். ஆஹா, மட்டன்ல கோலா உருண்டை பண்ணுவாங்க, இவங்க மீல் மேக்கர்ல கோலா உருண்டை. இப்ப மட்டன் எல்லாம் சாப்பிடல அப்படின்னா அதுக்கு பதில மீல் மேக்கர் எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம மீல் மேக்கர்ல கோலா உருண்டை பண்ண போறோம். சம சூப்பர். சோ ஓகே, மீல் மேக்கர் கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மீல் மேக்கர், வெங்காயம், பொட்டுக்கடலை, தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, பட்டை, உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஓகே, சோ எல்லா தேவையான பொருட்களும் தயாரா இருக்குது. நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, எதுல செய்ய போறீங்க? இதுலயா இதுலயா? இதுலதான். இதுலீங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் என்ன நம்ம எவ்வளோ நேரம் ஊற விட்டுருக்குறோம்? இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். நார்மல் தண்ணியாக சுடு தண்ணி? சுடு தண்ணியில். பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் 15 நிமிஷத்தில் வந்து அது ஊறிடும், சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதை புழிஞ்சிட்டு மறுபடியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், சில் தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 டைம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க இதெல்லாம் இருந்தால் கூட அந்த பவுடர், எக்ஸஸ் பவுடர்லாம் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ அப்படி நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ. ஸோ இதில் வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இதை வதக்கிட்டா இல்லைன்னா அப்படியே வதக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே தேங்காய் இல்லை வதக்க வேண்டாம், அப்படியே தான். ஆமாம். ஓகே, ஸோ என்னென்னலாம் போடுவோம் இதில்? இதில் வந்து ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை. ஸோ இது வந்து ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். ஓகே, பிடிச்சி கிரிப் கிடைக்கும். ஆமாம், ஸோ அதுக்கு தான், அவ்வளோதான். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம மிளகாய்த்தூள் கூட சேர்த்துடலாம், வெங்காயம் மட்டும் அரைக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து அரைக்கிறதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து போட்டிருக்கிறீங்க. ஆமாம், இதோட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச மீல் மேக்கரில் இப்போ வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சட்டி வச்சிருக்கோமே, இதில் என்ன பண்ண போகிறோம்? இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு? ஆன் பண்ணியாச்சு. இதில் வதக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? இல்லை இல்லை, வதக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கோலா உருண்டை குழம்பு பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இது மாதிரி வறுத்துட்டு அதை வந்து குழம்பு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அந்த வறுத்ததை அதில் போடலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு கொதிக்கும் போது கூட அந்த உருட்டி வச்சதை அப்படியே போட்டுடலாம் பொரிக்காமல். ஓகே, இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து பொரித்து அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறோம். ஆமாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆமாம், இல்லை நீங்கள் அதையே அப்படியே குழம்பு போட்டு செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அப்படின்றது தான். இது ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பச்சை பச்சையாக அப்படியே போடுறோம்ல, வதங்காமல், அது பரவாயில்லையா? அது இல்லை பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரை தானே பண்ண போகிறோம். அதாவது இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டை அப்படின்றத ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல இதை அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துட்டு தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் பண்ண முடியும். அரைக்கிறதுன் போது நல்ல மையாவா இல்லைனா எப்படி குறைக்குறன்னு? இந்த இல்லை நல்லா அரைச்சிடணும், அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து இந்த தேங்காய், பொட்டுக்கடலாம் நடுவில் இருந்தால் சம்டைம்ஸ் வெடிக்க கூட செய்யும். நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே அரைச்சிடணும். மற்றது அப்படி மீல் மேக்கர் சொல்கிறேன், அது எப்படி குறைக்குறோம்னு அப்படி பிச்சு? இல்லை அது அது வந்து நம்ம இப்போது சிக்கன்லாம் பண்ணுறோம் இல்லையா, சிக்கனுக்குலாம் நம்ம கூட உருண்டையெல்லாம் பால்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அரைச்ச மாதிரி தான் இதுவும் அரைக்கணும். நல்லா நைஸாக மையா அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், கொத்தமல்லி மூணுத்தையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, எண்ணெய் இப்போ ஓரளவு சூடாகிருக்கு. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற விடணும் அப்படி ஏதாவது இருக்கு? இல்லை அப்படி எல்லாம் கிடையாது, உடனே. ஆமாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே போட்டு எடுத்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்க்கணும், நம்ம அரைக்கும் போது உப்பெல்லாம் போடல, வேக வைக்கும் போதும் உப்பெல்லாம் போடல, ஐ மீன் ஆமாம் ஊற வைக்கும் போதும் உப்பெல்லாம் போடல. ஸோ அவ்வளோதான். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். வடைக்கு ரெடி பண்ணுற மாதிரி? ஆமாம், இது நம்ம வடை மாதிரி கூட தட்டலாம். வடை மாதிரி இப்போது நம்ம பருப்பு வடை தான் செய் எப்பொழுதும் செய்வோம் இல்லையா, இதை வடை மாதிரி கூட தட்டி அப்படி கூட சாப்பிடலாம். இதே மெத்தடில் நம்ம வடை மாதிரி கூட? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து நம்ம உருண்டை உருண்டையே உருட்டி போட போகிறோம், அது வந்து வடை மாதிரி கையில் தட்டிட்டு போடுவோம். அதனுடைய பேர் மாறிடும். ஆமாம், அடுத்த வாட்டி இதே இது செஞ்சுட்டு நம்ம வந்து சோயா வடை. ஓகேங்களா? இல்லை அது நம்ம மக்களே பண்ணிடுவாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக தானே பண்ணணும். ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து உருட்டி வச்சுட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஓகே, உருட்டி உருட்டி அப்படியே கூட போட்டுடலாம். ஸோ கோலா உருண்டைக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து? ஆமாம். கோலா உருண்டை வந்து செஞ்சிட்டு இருந்தோம், அதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் பேட்டர் ரெடி பண்ணி அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எண்ணெயில் பொசுக்கு அப்படி போட்டுட்டாங்க அலுமையிலவர்கள். அதுவும் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால செம்மையாக நல்லா சத்தோட புரிஞ்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். இல்லைனா வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து கருப்பாயிடுச்சுன்ட்டு எடுத்துருவோம், கலர் மாறிடுச்சுன்ட்டு உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். எல்லாமே பச்சையாக தான், மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம வந்து எதுவும் ரா ஸ்மெல்லோட தான் இருக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு வறுத்தெடுக்கலாம். ஓகே, சூப்பராக நல்லா எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே பாண்டிங்காக ஏதாவது மாவில் போடணும் அப்படி ஏதாவது இல்லை? இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் உருண்டையாக. நமக்கு வந்து கோலா உருண்டைக்கு வந்து எதுவும்லாம் சேர்க்க தேவை கிடையாது. கோலா உருண்டை இப்போ வந்து மட்டன் கோலா உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் முட்டையெல்லாம் சேர்த்துப்பாங்க கொஞ்சம். ஸோ அது ஒரு சேருங்கிறதுக்காக, இல்லை சில பேருக்கு வந்து அந்த உருண்டை வந்து உடஞ்சிருங்கிறதுக்காக கூட முட்டை சேர்ப்பாங்க. ஸோ இது நம்ம இப்படி உருட்டணும் அப்படினாலே அது ஒட்டிக்கிட்டுருவோம் எல்லாம். ஓகே, ஸோ அதனால் தேவை கிடையாது. அதுக்கு தான் வந்து நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்க்குறோம். ஸோ அதனால் அது எல்லாம் சேர்ந்து உருண்டை பிடிக்கிற அளவு வந்துடும் நமக்கு. ஓகே, அப்படி உங்களுக்கு எதுவும் வேணும்னா முட்டை மட்டும் வேணால் சேர்த்துக்கலாம். ஓகே, திருப்பி விடலாம், திருப்பி விடலாம். கலர் டப்புன்னு மாறிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கோம், ஆனால் நம்மளுடைய மண் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். இல்லை அது பாண்டத்தினுடைய மகிமை. ஆமாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆமாம் வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒன்றும் வேகலை, வேகட்டும். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குது. சூப்பராக உருண்டை வந்துடுச்சு, எடுத்துடலாமா? நல்லா கோல்டன் ப்ரௌனில் செமையாக இருக்குது. எஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கியா? எஸ், சூப்பர், செம. இது அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி குழம்புல போட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும்ல. சேம் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் டைரெக்டாகவும் குழம்புல கொதிக்கிறதுல போடலாம், இல்லைன்னா இது மாதிரி பொறிச்சிட்டு குழம்புல வந்து போட்டும் இது பண்ணலாம். செம்மையாக இருக்குது. இதை நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லிவிடுங்க. ஆமாம், மீன் மேக்கரை வந்து நம்ம முதல்ல சுடுதண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதை வந்து பச்சை தண்ணியில் நல்லா புழிஞ்சு ஒரு 2 டைம் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்ச மீன் மேக்கரில் நம்ம வந்து கொஞ்சமாக பட்டை சேர்த்து தேங்காய் பொட்டுக்கடலை மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மூணும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து வெங்காயம் நம்ம மறக்காமல் உப்பு சேர்த்துடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை உருட்டி சூடான எண்ணெயில், எண்ணெய் வந்து சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அதை பொறிச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆகிடும்.